ஆக்சுவலா செம்மையா இருக்குங்க, பசிக்குது எனக்கு. எனக்கு வாய் ஊறுது, வாய் ஊறுதா? நம்ம சாப்பிட்டுனே பேசலாம் ஓகேங்களா? கம் ஆன் மாமே. ஃபஸ்ட்டு ஜனங்களுக்கு இது காட்டிட்டு நான் கேட்கணும், இது வந்து மட்டன் சுக்காவா இல்லை மட்டன் கறியா? அப்போ நான் என்ன கேட்டேன், மட்டன் கறி. இது மட்டன் தொக்கு. நான் கறி கேட்டேன். கறி எப்படி சப்பாத்தியில முக்கி சாப்பிட்றது? சரி சாரி, சாப்பிட்டு வா. அதனால்தான் தொக்கா வச்சோம்னா சப்பாத்தி கரெக்டாக இருக்கும் மம்மி. உனக்கு சமையல்லாம் தெரியாதுல, கம்முன்னு சாப்பிடு. ஆனால் சாப்பிட்டு தெரியும் நிறைய பேர். நீ வந்து அப்ப எப்படி தான் என்ன சினிமாவுல விட்ட, இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருந்தேன்னு கேக்குறாங்க. அது நீயே சொல்லு. அதுக்கு பதில் சரி, நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல, நான் தெரிய சாப்பிடுறேன். செகண்ட் ஹாஃப் நான் சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா, இதுக்கு வந்து ஆரம்பம்லே ஆஃபர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு ஓகேயா? அப்புறம் நம்ம இல்லை ஆமாம், ஃபிஷர்மேன் அப்படிதான் நினைக்குது. ஃபிஷர்மேன்ஸ் கோ போகணும் நம்ம. அப்போது ஒரு ஆக்டர், அவன் பேர் நான் சொல்ல மாட்டேன், பெரிய ஆக்டர் ஓகேயா? நம்ம வந்து ஃபிஷர்மேன்ஸ் கோவில் சாப்பிட்னு இருக்கோம். அவன் வந்து கையில் எப்படி சாப்பிட்னு தான். அப்புறம் இதுக்கு பார்த்து உடனேலே நம்ப மாட்டீங்க, எச்சக்கையிலே வந்தான். வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து படத்தில் விடுறீங்களா? கொஞ்சம் வயசான ஆக்டர் ஓகேயா? அப்போ இது வந்து ஸ்கூலில் தான் படிக்குது, கோவம் வரமா வராது? ஆனால் அப்போ வி அகேன்ஸ்ட் இட் ஓகேயா? ஸோ இல்லைன்னு சொன்னோம். ஸோ அப்படியே தான் ஆஃபர்ஸ் வந்துட்டே வந்துட்டு, எங்கே போனாலும் ஆஃபர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்தார், அவங்க வந்து இந்த மாதிரி தேங்காய் சாசன் பேட்டின் தெரிஞ்சோடனே எங்கள் வீட்டுக்கு வந்து கதை சொல்ல வந்தாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சான்ஸ் இருந்தாங்க, நான் ஏதோ சைல்டு ஆர்டிஸ்ட்னு நினச்சேன். அப்புறம் ஹீரோயின்னு சொன்னோன்னே யார் ஹீரோன்னு நாங்கள் கேட்டோம். சூர்யா. சூர்யான்னு சொன்னோன்னா அண்டர் பல்டி அடிச்சேன்டா, நான் நடிச்சே ஆவேன்னு சொன்னேன்டா. எங்கள் அம்மா அதுக்கு மேலே பல்டி அடிச்சு கும்மி குத்துனாங்கடா. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா, இப்போ சொல்கிறாரு, எப்போ குக்குர் கோமாளியெல்லாம் இல்லை, ஒரு 3 வருஷம் முன்னாடியே அவர் நினச்சிட்டாரு, சரி இவள் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தெல்லாம் பிறந்துருச்சு, அப்போனா இவள் சினிமாவுக்கு திருப்பியோ போவே மாட்டா, இப்போ நம்மளோட இதை வந்து நம்ம ரிவீல் பண்ணிடலான்னு சொல்லி அந்த சீக்ரெட் சொன்னாருங்க. ஆனால் செம்ம பல்பா 3 வருஷத்தில் சிடபிள்யூசிக்குள்ளே வந்துட்டு திருப்பியோ, இவன் திருப்பியோ போவே மாட்டான்னு சொல்லி அந்த சீக்ரெட் சொல்லிட்டாரு. என்னன்னா, அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ இப்போ வந்து அவளை ஸ்டாப் பண்ணி வேணான்னு சொன்னா அவள் இந்த ஆசையோடையே வளருவான். இப்போ அவள் 10th ஸ்டாண்டர்ட் தான், அவளுக்கு க்ரூமிங் தெரியாது, மேக்கப் தெரியாது, டான்ஸ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இதே மாதிரி அவளை அனுப்பு, அவள் திட்டு வாங்குவா, அவளே வெறுத்து வெளியே வந்துடுவா, அவளுக்கே அவளை பார்க்க பிடிக்காது, அப்பா அவள் அதை விட்டு ஓடிடுவா. நெக்ஸ்ட்டு வந்து யார் எந்த ஆஃபர் பண்ணாலும் அவள் ரிட்டர்ன் போகவே மாட்டா. ஆனால் இதோட அவள் அப்படியே அந்த ஆசையோடையே வளர்ந்தா, க்ரூமிங் நடந்து அந்த தெளிவான வயசில் உள்ளே போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாருங்க. அப்படியே நடந்தது. தி மூலக்கார மாஸ்டர் மைண்ட் கான் டேடி. எனக்கு டேடி தான் ரொம்ப பிடிக்கும். மம்மியும் பிடிக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. இந்த எபிசோட் நம்ம க்ளோஸ் பண்ணுறது முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், எங்கள் அம்மா அந்த காலத்து தமிழ் பாட்டெலாம் சூப்பராக பாடுவாங்க. ஆமாம் அம்மா, ப்ளீஸ் ஒரே ஒரு பாட்டு பாட, எனக்கு தான் நல்லா பாட வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும், பட் நீயாவது பாடி அதை காப்பாற்று. ரெடி? 1 2 எம்ஜிஆர் பாட்டு பாட்டா? ஆ ஓகே ஓகே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், டான்ஸ் தேடுது சொர்க்கம், கை மூடுது வெக்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் ஷாப்பிங்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. அந்த பட்ஜெட்குள்ளே நான் ஷாப்பிங் மட்டும் இல்லை, ஷாப்பிங் பண்ணி குக்கிங்கே முடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் பட்ஜெட் ஷாப்பிங் அண்ட் குக்கிங். அண்ட் அது எப்படி, 100 ரூபாய் ஜாஸ்தி செலவு பண்ணுச்சு. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, நிச்சயமா நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னமோ இது பெட்டரா இருந்துச்சு. ஒரு காஞ்சி போற சப்பாத்திய போட்டு எவ்வளவுங்களா, மட்டன் தொக்கு சும்மா கும்தா நல்லா இருக்கு, இது சும்மா டும்டாக்ஸ் இருக்கு. நிச்சயமா சூப்பர். சோ நல்லா இருக்குங்க நிஜமாவே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மம்மியோட ஒரு பட்ஜெட் குக்கிங்கை பண்ணி அதை வந்து தட்டில் வச்சு சும்மா சாப்பிட்டு சுட சுட கதை இந்த மாதிரி பேசுங்க, சில் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.